Hi friends, Assalamu alaikum. Welcome to Kamaroon's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜெல்லி ஐஸ்கிரீம் கேக் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா மைதா மாவு சலிச்சுக்கணும். அது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கணும். கட்டி இல்லாம சரிச்சுட்டு உரம் எடுத்து வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம எக்க நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நல்லா எக் பீட் இருந்தா பரவாயில்ல, இல்லாடி ஃபோர்க்கோ விஸ்கோ வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா அடிச்சுக்கிடணும். கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். இப்ப பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிடுவோம். மொத்தமா போட்டோம்னா கரெக்டா வராது. நம்ம கேக் செய்யறதுக்கு இப்ப நான் ட்ரே மாதிரி ஒன்னு ஒரு இது ரெடி பண்ணிருக்கேன். இதுல பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் எல்லா பக்கமும் நல்லா கிரீஸ் பண்ணிட்டு மைதா மாவு போட்டுக்கணும். இதை எல்லா பக்கமும் நல்லா தட்டி விட்டுக்கணும். அப்பதான் கேக் ஒட்டாம வரும். இந்த ஜெல்லி ஐஸ்கிரீம் கேக் செய்யறதுக்கு ட்ரே மாதிரி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதனால தான் இது ரெடி பண்ணியிருக்கேன் நான். இப்ப இது நல்லா பீட் பண்ணியாச்சு. கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம், ரீஃபைண்ட் ஆயில். இதுக்கு பட்டர் சேர்த்தோம்னா ஹார்ட் ஆயிரும், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கல. இப்ப மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம். ஒரு பக்கமா தான் கலக்கணும், மொத்தமா கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்கமாவே கலந்துக்கிடுவோம். இந்த ஐஸ்கிரீம் ஜெல்லி கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ஜெல்லி தனியா சாப்பிடுறது அதுவே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேல ஐஸ்கிரீம் கேக்கு இந்த மாதிரி தனித்தனியா சாப்பிடறதுக்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கலந்து ஒரே இதா செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த கேக்கு. இப்ப எல்லா மாவும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் இப்ப பால் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கேக்கு ஹார்டா இருக்கும், அதனால கொஞ்சமா பால் சேர்த்துட்டு இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ட்ரேல ஊத்திக்கிடுவோம். நம்ம ட்ரேல ரெடி பண்றதுனால பிளாட்டா வரும் இந்த கேக்கு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஊத்திட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்பதான் நல்லா ஈவனா வரும் கேக்கு. இந்த மாதிரி ஓரா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா லைட்டா ரெண்டு தட்டி தட்டிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே 200 டிகிரியில 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். இப்ப அவன்ல 45 நிமிஷம் வச்சிருவோம். அது கேக் ரெடி ஆகட்டும். அதுக்கடையே நம்ம கிரீம் செஞ்சிருவோம். ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நானு. ஃப்ரெஷ் கிரீம் வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சிடணும். வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும், நல்லா திக்கா கெட்டியா வந்துடும். கீழே வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதை எடுக்க கூடாது. மேலாப்புல நம்ம கெட்டியா உள்ள அந்த கிரீம் மட்டும் எடுத்துக்கிறணும். அதை நல்லா
பீட்ரில் நல்லா அடிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் ரெட் வெல்வெட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம். இப்போ ஃபுல்லாக எல்லா ஐசிங் சுகரையும் போட்டு நல்லா அடிச்சுக்கிடுவோம். அடித்ததுக்கு பின்னாடி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுருவோம். அது அப்படியே ஐஸ்கிரீம் ஆகட்டும். அதுக்கடையில் இப்போ ஜெல்லி செஞ்சுருவோம். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு சுகர் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அகர் பவுடரில் பாதி போட்டிருக்கேன். ரெட் கலரில் உள்ள பவுடரு பாதி பேக்கெட் போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்துக்கிடுவோம். ட்ரேலருந்து இந்த மாதிரி ஓரம்லாம் லைட்டாக கீறி விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிடுவோம். வந்துடும். இப்போ எடுத்து விட்டு லைட்டாக கவுத்துனா வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக கேக் வந்துருச்சு பாருங்கள். ஃப்ளாட்டாக இப்போ பட்டர் பேப்பர் எடுத்துட்டோம்னாலே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த கேக்கை 2 கட் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரே அளவுக்கு 2 கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ட்ரேல தான் நம்ம 3 லேயர் லேயராக வைக்க போகிறோம். நம்ம என்ன ட்ரே வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுருவோம். இப்போ ஒரு நைஃப் எடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் நம்ம அந்த ஜெல்லி செஞ்சுருக்கோம்ல அந்த இதை ஈட்டையில் கரெக்டாக உள்ளெல்லாம் போகும். அதனால் நல்லா இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் வச்சுக்கிடுவோம். இப்போ நைஃப் எடுத்துட்டு இதுலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜெல்லி நம்ம அதில் ஊற்றிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா அப்படியே உறிஞ்சி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக கேக் எல்லாமே நல்லா அப்படியே உள்ளே கீழே இறங்கிடும். இதை அப்படியே எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வச்சுட்டு எடுத்த பின்னாடி ஃப்ரெஷ் க்ரீமு ரெடி ஆயிரும். அதை நம்ம அது மேலே போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஃப்ரீசரில் நைட் வச்சிட்டோம்னா காலையில் ரெடி ஆயிரும். குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரமாக இருந்தால் தான் அது ஐஸ்கிரீமாக மாறும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நான் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஹாசி சிரப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சிரப் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கிறலாம். இல்லை நட்ஸ் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக இது போதும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ என் பொண்ணு கேக்கு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுது பாருங்க. பண்ண போறேன். டேஸ்டா இருக்கு.